ஹலோ கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் நாட் நாட் செவன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விவோ ஒய் செவன்ட்டி டூ ஃபைவ் ஜி இந்த மொபைலோட அன்பாக்சிங் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரெண்டுத்தையும் பார்த்துடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷவுட் அவுட்டு இந்த மொபைலை நமக்கு ஸ்பான்சர் பண்ணது ஏ டூ ஜெட் மொபைல் ஷாப் இவங்களோட மொபைல் ஷாப் கரூரில் காமாட்சியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் வந்துருக்குது இவங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பெஸ்ட்டு மாடல்ஸ் ரெண்டுமே வந்து டீல் இருக்காங்க ப்ரைஸிங்கும் வந்து நல்லாவே தருவாங்க ஆன்லைன் ப்ரைசிங்கே தந்துட்டுருக்காங்க இவங்கக்கிட்ட மொபைல் ஃபோன் தவிர ஆக்சசரிஸ் ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாமே டீல் பண்ணிகிட்ருக்காங்க மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து தராங்க வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அன்பாக்ஸ் பண்ணுறது முன்னாடி பாக்ஸு சுற்றி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் விவோ பிராண்டிங் இருக்குது ஒய் செவன்டி டூ ஃபைவ் ஜின்னு சொல்லியிருக்காங்க என்ன ரேம் வேரியன்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரோம் சிங்கிள் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க சைடில் விவோ ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர் வந்து கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க பின் பக்கமாக பார்த்தா ஸ்பெசிஃபிகேஷன் ஹைலைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி எக்ஸ்டன்ட் ரேம் அதே மாதிரி நைன்டி ஹெட்ஸ் ரெஃபர்ஸ் ரைட் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரினு கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க பிரதம் மேஜிக் இங்கேயும் ரேம் வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சார் வேல்யூன்னு வரும்போது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாட்பர் கேஜி வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குமா இருக்குது பிரைஸ் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா போட்டிருக்காங்க எம்ஆர்பி ஆனால் அவ்வளோ கிடையாது இருபத்தி ஓராயிரரூபா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள வந்து ஒரு கார்போர்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை வெளியில் எடுப்போம் இந்த கார்போர்ட் பாக்ஸில் வந்து நமக்கு டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யூசர் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க படித்து பார்க்குறதுனா பார்த்துக்கலாம் நீங்கள் கேஸ் குவாலிட்டி வந்து ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம் இந்த பம்பெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க விவோ எப்பவுமே இன்க்ளூட் பண்ணுறது தான் நார்மல் கேஸ் தான் நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஃபோன் வந்துருக்குது இதான் அந்த மொபைல் ஃபோன் ப்ரிசம் மேஜிக் சைடில் வச்சுட்டு மீதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் உள்ளே வந்து ஒரு ட்ராவலர் டாக்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நைன் ஓல்ட்டு டூ ஆம்ஸ் பதினெட்டு வாட்டு இது வந்து நல்லாவே இருக்குது ஆனால் கொஞ்சம் சார்ஜர் பிரிக் வந்து பெருசாக இருக்குது டைப்பியே போட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டைப் சி கேபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கேபிள் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது லென்த்தாகவும் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து எப்பவுமே விவோ இன்க்ளூட் பண்ணுறது தான் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆப்பிள் ஸ்டைல்ஸில் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லாவே இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்மிஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம சிம் கார்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் பாக்ஸ் கண்டென்ட் வரும்போது இவ்வளோ தான் நமக்கு அடுத்து மொபைல் ஃபோன் வந்து எடுத்து பார்ப்போம் மொபைல் ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பல பலன் நம்ம நிறையா டைம் பார்த்துட்டோம் விவோலருந்து இவ்வளோ தான் வந்திருக்கு இதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பூட் கொடுத்துட்லாம் நீங்கள் அதுக்குள்ளே இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு வந்துருங்க ஓகே கைஸ் நமக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டாப் வந்து அப்படியே க்ளீனாக விட்டுட்டாங்க நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க சிம் ட்ரே என்னன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ சிம் ட்ரே வந்து நமக்கு டியூல் நானோ சிம் வந்து போட்டுக்கலாம் மெமரி கார்டு வந்து போட முடியாது அதே மாதிரி ரப்பர் கார்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஆனால் மெமரி கார்டு கொடுக்குற மாதிரி ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் கொடுத்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஆனால் வந்து விவோ கொடுக்கல அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க டைப் சி போட் வந்து இருக்குது ஸ்பீக்கர் க்ரில் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து பின் பக்கமாக பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க பக்கத்தில் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது கீழே விவோ ப்ராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதோட சைட்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது க்ரிப்பாலாம் இல்லை ஆனால் கையில் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு ப்ரீ அப்ளைடு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கேமராவில் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு செல்ஃபி கேமராவுக்கு மேலே இயர் பீஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரும்போது அவ்வளோதான் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து கேஸ் இதை எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறதுன்னு போட்டு பார்த்துக்கலாம் கேஸ் வந்து பர்ஃபெக்டாகவே இதில் ஃபிட்டாகுது கரெக்டாக கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள் கேஸ் நல்லாவே ஃபிட்டாகுது எல்லாமே கவர் பண்ணுது நீங்கள் டேபிளில் வச்சா கூட இந்த பம்ப் வந்து அவ்வளோவா வந்து கவர் பண்ணிடுது நல்லாவே பம்பை கவர் பண்ணுது இதுக்கு பற்றி ப்ரொடக்ஷன் பற்றி ஒன்றும் மென்ஷன் பண்ணல ஆனால் நல்லா ஃபிட்டாகுதுன்னு சொல்லலாம் ஓகே கைஸ் இப்போ நீங்கள் அன்பாக்சிங் வந்து பார்த்து தந்துருப்பீங்க எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள் இப்போ இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்ன என்னால் ரிவ்யூ தர முடியுமோ அதை நான் வந்து பண்ண பண்ணுறேன் ஓகே முதல்ல வந்து பில்டு பில்டுன்னு வரும்போது பின்னாடி வந்து கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க இப்பல்லாம் விவோ வந்து நிறைய கிளாஸ் பேக் தான் எடுத்து வந்துருக்காங்க எப்பவும் போலயே இதுக்கு வந்து பிரிதான் மேஜிக் அந்த ரெயின்போ எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னு சொல்லலாம் இதோட வெயிட்னு வரும்போது நூற்றி எண்பத்தி அஞ்சு கிராம் கொடுத்துருக்காங்க திக்னஸ்னு வரும்போது எட்டு புள்ளி நாலு எம் வந்து கொடுத்துருக்காங்க கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த மொபைலோட சைட்ஸ்ன்னு வரும்போது இன்னமும் பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து கொஞ்சம் வந்து வழுக்காமல் இருக்கு ஆனா பின் பக்கம் கண்டிப்பா வழுக்குது அதுக்காக பாக்ஸ்ல ஒரு கேஸ் தராங்க நீங்க வந்து போட்டு பாத்துக்கலாம் ஓவராலாக பில்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் டிசைன்னு வரும்போது பார்த்து பழகினா எப்பவுமே அதே விவோ டிசைன் தான் கலர்ஸ்னு வரும்போது ரெண்டு கலர்ஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரிதம் மேஜிக் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கலரும் கிரே கலர் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்குது நீங்கள் எந்த கலரில் பிக் பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணிருங்க நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இன்ச்சில் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் வந்து கொடுத்துருக்காங்க ஆமாம் இங்கே வந்து ஆமல் வந்து தரல இதுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த மொபைலுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்னு போது தொண்ணூறு ஹெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆஹ் பிரைட்னஸ் போது நானூற்றி ஐம்பது ஹினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்டோர்ல இருந்தாலும் சரி அவுடோரா இருந்தாலும் சரி பிரைட்னஸ்ல எந்த இஷ்யூஸுமே இல்லை யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாவேதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இதோட பிக்சல் போது நானூற்றி ஒரு இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் பிக்சல்ஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணதில் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டிஸ்பிளே கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது மற்ற எல்சிடி பேனல்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கும் இதில் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ தான் தோணுச்சு அவ்வளோதான் டிஸ்பிளேவோட இஷ்யூஸ் வந்து நான் பார்த்தது அந்த ஒரு சின்ன இஷ்யூஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட பேட்டரி லைஃப் பேட்டரினு இங்கே ஃபைவ் தௌசண்ட் எம்ஏச் வந்து கொடுத்துருக்காங்க இது இந்த மொபைலோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் பதினெட்டு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க டைப் சி போட்டு தான் சார்ஜர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பாக்ஸ் ஃபுல்லே இருந்தது சார்ஜ் ஏறதுக்கு கண்டிப்பாக இருந்து லேட் ஆகுது ரெண்டரை மணி நேரம் வந்து ஆகுது ஸ்லோவான சார்ஜிங்னு சொல்லலாம் ஆனால் பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பேட்ரி லைஃப் சாலிடாக இருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசர் ப்ராசர்னு வரும்போது இங்கே நமக்கு ஸ்நாப்டிராகனோட ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஜி சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபைவ் ஜி சப்போர்ட் பண்ண முடியும் எட்டு நானோ மீட்டரில் பில் பண்ண சிப் செட் கிராஃபிக்ஸ்ன்னு வரும்போது அடின்னோ சிக்ஸ் நைன்டீன் அப்படிங்கிற ஜிபி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஒரு நல்ல ப்ராசர் தான் சொல்லலாம் ரொம்ப ஹைஆண்ட் ப்ராசரும் கிடையாது ரொம்ப மட்டமான ப்ராசரும் கிடையாது ஓரளவு ஆவரேஜான ப்ராசர் நான் கேம்ஸ் ப்ளே பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து ஓரளவு நல்லா இருந்து சொல்லலாம் மீடியம் கிராஃபிக்ஸ்லாம் இருந்தது நம்ம கேமராஸ் வச்சு வீடியோஸ்லாம் அதிகமாக ஷூட் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டான வாங் ஃபீல் வந்து எனக்கு தெரிஞ்சுது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசர் விவோ கொடுத்துருக்கலாம் தான் எனக்கு வந்து தோணுது நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட கேமராஸ் கேமராஸ்ன்னு வரும்போது பின்னாடி ரெண்டு கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைமரி நாற்பத்தி எட்டு பிக்சல் எஃப் ஒன் பாயிண்ட் செவன் நைன் அப்பச்சர் சைஸ் இருக்க கேமரா ரெண்டாவது ஒரு ரெண்டு எம்பி டெப்த் கேமரா போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறதுக்கு எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் அபச்சர் சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இங்க வந்து வைட் தராது கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் தான் செல்ஃபின்னு வரும்போது எட்டு மெகாபிக்சல்கான செல்ஃபி கேமரா வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது எஃப் டூ பாயிண்ட் ஜீரோ அப்பச்சர் சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க நான் சாம்பிள்ஸ் ஒன்று ரெண்டு எடுத்திருக்கேன் அதை வந்து இன்க்ளூட் பண்றேன் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க வீடியோ ரெக்கார்டிங் வரும்போது இது வந்து நம்மளால் ஃபோர் கே வீடியோ எடுத்துக்க முடியாது ஃபுல்லாக செடி தான் நான் நிறையா வாட்டி அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் விவோ மொபைல்ஸில் வந்து பார்க்கும்போது ஃபோர் கே வந்து அதிகமாக தரதில்லை எனக்கு காரணம் அந்த ப்ராசரோட லிமிட்டேஷனால தான் இவங்க ஃபோர் கே கொடுக்கறது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவாக தான் எனக்கு வந்து தெரியுது அதனால் கேமராஸ்ன்னு வரும்போது அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே தெரியல நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ஆடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும் ஏன் அப்படின்னா இங்கே வந்து கீழே ஒரு பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க அதோட சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் மற்ற ஸ்பீக்கர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்பீக்கர்ஸ் லவுட்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஆவரேஜுன்னு கூட என்னால் சொல்ல முடியல கம்மியாக தான் இருக்கு நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் தான் பாக்ஸ்குள்ளேயே ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்களோ என்னமோ தெரியல நான் உங்களுக்கு அதை எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க விவோ வி டுவெண்ட்டி ஒன் இல ரொம்பவே லவுடானது அந்த அளவுக்கான ஸ்பீக்கர் குவாலிட்டி இங்கே வந்து விவோ வந்து தரலைன்னு சொல்லலாம் சாஃப்ட்வேர்னு வரும்போது இங்கே ஆண்ட்ராய்டு லெவனை பேஸ் பண்ணி ஃபண்ட் டச் ஓஎஸ் லெவன் பாயிண்ட் ஒன் வந்து கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு நேராக இருக்குது கஸ்டமைசேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க ப்ளூ இருக்குது மோஜ் இந்த மாதிரி சில ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது ஒரு சில ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல இது வந்து ஒரு குட்டி நெகட்டிவாக தான் தெரியுது ப்ளூ டூர்ஸ் கம்மி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரேம் வேரியன்ட் அண்ட் பிரைஸ்னு வரும்போது இது வந்து சிங்கிள் வேரியன்ட் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி யோஃபர்ஸ் டூ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நைன்டி எயிட்ஸோடு சேரும்போது பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் இதோட பிரைஸ்னு வரும்போது சிங்கிள் வேரியன்ட்டோட பிரைஸ் இருபத்தி ஓராயிரூவா வந்து தராங்க இருபத்தி ஓராயிரரூவாய்க்கு விவோ நமக்கு ஸ்னாப் ஃபோர் எயிட்டி வந்து தந்துருக்காங்க வந்து இல்லை நாற்பத்தெட்டு மேப்சல் மெயின் கேமரா தான் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி இந்த மாதிரி நிறைய ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நான் சொல்கிறேன் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல பில் குவாலிட்டி வந்து இருக்குன்னு சொல்லலாம் கேமரா பம்ப்லாம் உள்ளே போய் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க டிசைன் பார்க்கறதுக்கு ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு ஓரளவு லுக்காக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தது இந்த மொபைலோட பேட்ரின்னு சொல்லலாம் அவ்வளோதான் இந்த மொபைலோட பாசிட்டிவ் மொபைலோட மொபைலோட நெகட்டிவ்ஸ்ன்னு போது இங்கே வந்து என்னன்னா நமக்கு டிஸ்பிளேயில் ஒரு சின்ன இஷ்யூஸ் வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் வந்து கம்மியா இருக்கு அதை சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் அல்ட்ரா வைட் கேமராஸ் வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை விவோ வைட் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணும் செல்ஃபின்னு வரும்போது வெறும் எட்டு எம்பி தான் கொடுத்துருக்காங்க அதோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது அதை கரெக்ட் பண்ணாங்கனாலும் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஹையர் ரெண்டாக கொடுத்துருக்கலாம் சிப் செட்டும் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொடுத்துருந்துருக்கணும் அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் தான் சவுண்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை அதையும் வந்து விவோ வந்து கரெக்டாக பண்ணியிருந்துருக்கலாம் மொத்தத்தில் இந்த மொபைல் இருபத்தி ரூபாய்க்கு வாங்குறதுல ஒர்த்தே இல்லாத மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஏன் இப்படி வந்து மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரில இது என்ன தான் ஒரு ஆஃப்லைன் சீரீஸாக இருந்தால் கூட இப்படி பண்ணியிருக்கக்கூடாது விவோ வந்து இவ்வளோ கொஞ்சம் தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த மொபைலை வாங்குவீங்களா மாட்டிங்களா என்ன ப்ரைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பினஸ் டே பாய்